நாம உங்களுக்கிட்ட இடம் இருக்குன்னா அந்த இடத்தை வந்து பிளானிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் பேஸ்ல பண்ணி தரோம். அப்புறம் ஜிப்சம் பிளாஸ்டர் HDMR பாலிமரபிள் ஜிப்சம்ங்கிற ஒரு ப்ராடக்டினுடைய ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருந்து அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க நம்ம சிவில் ஒர்க்கும் பண்ணுறோம், பிளாஸ்டிக் ஒர்க்கும் பண்ணுறோம். ஸோ நம்ம வீடு பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் இடம் ப்ளஸ் வீடோட நம்ம டீம் போடும்போது நமக்கு வந்து நல்ல தண்ணி வந்து ஃபோர்ஸான வந்து பெரிய இந்த மாதிரி ஓஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி பெரிய ஓஸில் தண்ணி வந்து ஃபோர்ஸாக உள்ள சுஜித் அந்த ஓஸ் எடுத்து அங்கே போடு. இப்போ 2000 லிட்டர் பக்கம் தண்ணி கீழே போயிடுச்சு இல்லை, நீங்க அவசரப்படுறீங்கன்னா சொல்லணும். ஆனா நான் அவசரம்னா கிளம்புறேன்னு சொல்லணும், ஏற்பாடு பண்ணலாம். நீங்க பாட்டு திறந்து விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தண்ணி வெளியே போச்சு நீங்க பார்த்து, நீங்க தான் திறந்து விட்டீங்க. ஸோ இன்னைக்கு நாம கணபதிபாளையம் வட்டமலை கணபதிபாளையம் சைட்ல இருக்கோம். இந்த சைட்ல இருந்து நம்ம ரெகுலரா பூமி பூஜையில இருந்து எல்லா வீடியோவுமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த வீட்டில் லாஸ்ட் வீடியோ இந்த குத்துலைன்னு வச்சதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த கிராவல் ஃபில் பண்ணி அதை வந்து வசியம் போடுறதுன்னு நம்ம இந்த ஏரியாவில் சொல்லுவோம். வசியம் போடுற ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வசியம் போடும்போது நமக்கு வந்து நல்ல தண்ணி வந்து ஃபோர்ஸான வந்து பெரிய இந்த மாதிரி ஓஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி பெரிய ஓஸில் தண்ணி வந்து ஃபோர்ஸாக உள்ளே போகணும். அதுக்கு நம்ம வீட்டில் போர் இருக்குது, அந்த போர் தண்ணியுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம்னா அந்தளவுக்கு வந்து அதில் நம்ம ஒரு ஒரிஞ்சி ஓஸில் தான் தண்ணி வரும். அந்த ஒரிஞ்சி ஓஸில் வரக்கூடிய தண்ணியோடைய ப்ரெஷர் வந்து இந்த மண்ணை வந்து உள்ளே இருக செய்யாது. அப்போ மண்ணை நல்லா இருக செய்கிறதுக்கு நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம்னா டிராக்டரில் வந்து தண்ணியை வந்து கொண்டு வர சொல்லுவோம். அது ஒரு 7000 லிட்டரு, ஒரு 5000 லிட்டருந்து 7000 லிட்டரு வரைக்கும் வரும். இது ஏரியா பெருசுங்கிறதுனால நம்ம டிராக்டரில் வந்து சொன்னால் பத்தாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபவுண்டேஷனுடைய டெப்த்தும் அதிகமாக இருக்குது. அதனால் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம முந்தைய பார்த்தோம், ஃபவுண்டேஷன் அந்த பக்கம் 5 அடி பக்கம் இருக்குது, இந்த பக்கம் 4 அடி இருக்குது. ஃபவுண்டேஷனுடைய ஆழம் உள்ளே நம்ம கட்டியிருக்கிற மண்ணு கிராவல் ஃபில் பண்ணனுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த டேங்கர் லாரி வந்து வண்டியை வந்து கொண்டு வர சொல்லி, இது வந்து நமக்கு ஒரு 14000 லிட்டர் வரும். ஆனால் ஒரே ஸ்லாட்டில் நம்ம டிராக்டராக இருந்தால் கண்டிப்பாக 2 டைம் 3 டைம் வந்து 10 இல்லைன்னா 4 டைம் கூட ஓட்ட வேண்டியதாக வரும். அது மாதிரி ஓட்டும் போது நம்ம லேபர் வெயிட் பண்ணி நம்ம வந்து அந்த ஒர்க்கை குத்தி விடுற மாதிரியான ஒர்க் போகும். இப்போது இவங்க பாருங்களேன், இப்போ தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணி அந்த தண்ணியுடைய ஃபோர்ஸில் இப்போ தான் எல்லாம் இந்த பக்கம் இந்த பாத்திலாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி தண்ணி கொஞ்சம் வெளியே போச்சு. இப்போ மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு இந்த கடப்பாறையை போட்டு ஆளும் குத்தி விட்றாங்க பாருங்கள். நல்லா கடப்பாறையை உள்ளே விட்டு அதை நல்லா நெம்பி விட்டு நம்ம அந்த ஹோல்டிங் பண்ணணும். நல்லா அங்கே வந்து ஷேக் பண்ணும்போது உள்ளே என்ன ஆகுன்னா கன்சால்டேஷன் வந்து நல்லா ஆகும். நல்லா உள்ளே வந்து எல்லா இடத்துக்கும் தண்ணி உள்ளே போய் இந்த மண்ணை வந்து அந்த ஏரியா பூரா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எங்கேயாவது நமக்கு வந்து உள்ளே மண் இறங்காமல் இருந்துச்சுன்னா அந்த கேப்லெல்லாம் உள்ளே போய் மண் வந்து இறங்க ஆரம்பிக்கும். அந்த ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு, அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம மண்ணை வந்து சுற்றி என்ன பண்ணிடணும்னா பாத்தி வந்து ப்ராப்பராக கட்டிடணும். அந்த மாதிரி நல்லா பாத்தி வந்து சுற்றியும் கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து உள்ளே ஸ்டோரேஜ் பண்ணணும். தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம நல்லா பாருங்களேன், நல்லா அவருடைய கால் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து உள்ளே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வழியாக நடந்து போனாங்கன்னா அவங்களுடைய முழங்கால் வரைக்கும் உள்ள தண்ணி, அதாவது முழங்கால் வரைக்கும் சேராக உள்ளே இறங்குது. இது மாதிரி நல்லா வந்து மண் வந்து செட் ஆகணும், உள்ளே போய் இருக்கணும். இருக்குச்சு அப்படின்னா தான் நம்ம ஏன் இதை பண்ணணும், எதுக்காக இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் ஃப்ளோர் வந்து நாளைக்கு டைல்ஸ் ஓட்டும் போது ஃப்ளோரிங் வந்து இறங்கி போயிடாது. இதை நம்ம சரியாக வந்து இந்த கன்சல்டேஷன் பண்ணலை அப்படின்னா பாருங்கள், அப்போ அந்த கால் உள்ளே அந்த லேபர் வந்து அவர் கால் உள்ளே விட்டு கால் எடுக்க முடியல பார்த்தீங்களா, அந்தளவுக்கு தண்ணி வந்து இப்போ உள்ளே இறங்கிட்டு இருக்கு. இறங்க என்ன ஆகுதுன்னா உள்ளே எல்லாமே சேராகுது. சேர் ஆகும்போது உள்ளே செட் ஆகுது, உள்ளே சேராகுதுன்னு என்ன அர்த்தம்னா தண்ணி வந்து உள்ளே நல்லா இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். உள்ளே இறங்கும் போது எங்கேயாவது ஒரு கேப்பில் நமக்கு மண் வந்து சரியாக இறங்காமல் இருந்துச்சுன்னா அந்த மண்ணையெல்லாம் வந்து உள்ளே கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கப்புறம் அவங்க கடப்பாறையை போட்டு நெம்பி விடுறாங்க பாருங்கள். இது மாதிரி கடப்பாறையை போட்டு நல்லா அழுத்தி விட்டு நெம்பி விடும்போது அந்த கேப் அங்கே கிரியேட் ஆகும். இப்போ அவர் அந்த கடப்பாறையை போட்டு நல்லா ஷேக் பண்ணுறாரு இல்லைங்களா, அப்படி ஷேக் பண்ணும்போது என்ன ஆகுன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகும். அந்த கேப்பு வழியாக தண்ணி வந்து உள்ளே போகும். அந்த தண்ணி எல்லாம் உள்ளே இருக்கிற என்டையர் ஏரியாக்குள்ளேயெல்லாம் ட்ராவல் பண்ணும். So, and the work is the consolidation work. This is the area of the Vasiam Purra. So, Vasiana and Arthana, Nama the Irkardilia, this one the Nala Irth, Ulla and the folding Pandra work. Abdinala in the area of the Vatara Valakla, Vasiam Purra, Sulisolo. பாருங்க மண்ணு கொட்டும்போது அவங்க ஈஸியா நடக்க முடிஞ்சது தண்ணி உள்ள விட்ட உடனே அவங்க கால் வந்து உள்ள போதபோதன்னு இறங்குது அந்த மாதிரி நல்லா உள்ள இறங்கி ஃபுல்லா வந்து உள்ள போய் அந்த ஏரியா ஃபுல்லா எந்த ஒரு ஓபன் பார்ட்டிகல்ஸும் இல்லாம அது எல்லாமே வந்து உள்ள செட் ஆயிரணும் அப்படி செட் ஆயிருச்சுன்னா தான் நமக்கு வந்து ஃப்ளோரிங்ல நாளைக்கு ரொம்ப சேஃப் இது மாதிரி எல்லா ஏரியாவும் இந்த ஏரியா ஒவ்வொரு ஏரியாவுமே நம்ம வந்து நல்ல குத்தி விட்டு மண்ணை இறக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் முன்னாடி போர்ட்டிகோவும் தண்ணி வந்து பாத்தி கட்டி வச்சிருக்கோம் அந்த ஏரியாவும் இந்த முடிச்சிட்டு நம்ம அந்த ஏரியா பண்ணனும் தண்ணி வந்து திறந்து விட்டு ஒரு ஃபோர்ஸா உள்ள கொஞ்ச நேரம் நம்ம விட்டோம் அந்த ஃபோர்ஸ்க்கு தண்ணியோட ஃபோர்ஸ்க்கு இந்த பாத்தி வந்து சுத்தி கட்டி இருக்கிற இந்த அந்த பேரிகாட் வந்து என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் உடைஞ்சி இது வழியா தண்ணி வெளியேறி அப்புறம் அது வெளிய தண்ணி வெளியேறி கிட்டத்தட்ட ஒரு 1000 லிட்டர் 1500 லிட்டர் வந்து ஆல்ரெடி தண்ணி வந்து நம்ம வெளிய போயிடுச்சு அதனால நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ஒரே ஸ்லாட்ல வந்து தண்ணியை அப்படியே டேங்க் இருக்கிற தண்ணியை திறந்து விடாம ஒரு லெவலா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டாப் பண்ணி வந்து திறந்து விட்டு இந்த மாதிரி வந்து கன்சால்ட் வர்க் பண்ணனும் கன்சால்டேஷன் நல்லா வர்க் பண்ணிட்டு தண்ணி உள்ள இங்க இதோடைய டவுன் குறஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணனும் தண்ணியை திறந்து விடணும் அண்ணா திறந்து விட்டுருக்கா தண்ணி வேணா இதுக்கு நான் கொஞ்சம் இருங்கண்ணா பாத்தி பிடிங்க போகுது கொஞ்சம் கம்மியாகட்டும் ஓய் முடிஞ்சுதா தண்ணி நான் நம்புதுண்ணா ஆஃப் பண்ணுங்க பார்த்தீங்களா தண்ணி உள்ள ஓஸை வந்து உள்ள போட்டதுனால ஓஸ்ல இருந்து தண்ணி வரதே தெரியல ஏதோ ஏர் பபிள்ஸ் வந்தா கூட நமக்கு தண்ணி வந்துட்டு இருக்குன்னு தெரியும் தண்ணி வந்து உள்ள அங்க இருந்து வர தண்ணியே நமக்கு பார்வைக்கு தெரியல இப்போதான் எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1100 லிட்டர் தண்ணி வந்து அந்த பாத்தி ஓவர் ஃபுல் ஆகி தப்புன்னு ஒரு பக்கம் வந்து பாத்தி உடைஞ்சு தண்ணி வெளியே போயிடுச்சு அதனால நம்ம கரெக்டா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து உள்ள தண்ணி இறங்க நம்ம விட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லது இதுல என்ன இன்னொரு விஷயம்னா இப்போ இவ்ளோ தண்ணி விட்டு நம்ம குத்தி விடுறோம் இந்த குத்தி விடுற தண்ணி ட்ரை ஆகணும் சுஜித் அந்த ஓஸ் எடுத்து அங்க போடு இப்போ 2000 லிட்டர் பக்கம் தண்ணி கீழ போயிருச்சு இல்ல நீங்க அவசரப்படுறீங்கன்னா சொல்லணும் ஆனா நான் அவசரம்னா கிளம்பறேன்னு சொல்லணும் ஏற்பாடு பண்ணலாம் நீங்க பாத்து தந்து விட்டீங்கன்னா என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தண்ணி வெளிய போச்சு நீங்க பாத்து நீதான் திறந்து விட்டீங்க அந்த இடத்துல பாருங்க ஒரு தம்பி ஒரு ஹெல்ப்பர் வந்து அதை கிண்டி விட்டுட்டு இருக்காருங்களா கடப்பாறை நல்லா பாருங்க முழு கடப்பாறையும் உள்ள இறக்கி அதை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு நல்லா அந்த ஏரியா வந்து இது பண்ணிட்டு இருக்காரு அந்த கன்சல்டேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு இடத்துல மட்டும் மண்ணு கொஞ்சம் மேடையா இருக்கு அந்த மண்ணை வந்து இந்த பக்கம் நம்ம கொஞ்சம் எடுக்க சொல்லியிருக்கோம் மண்ணை கொஞ்சம் வலிச்சு விட்டோம் அப்படின்னாதான் கொஞ்சம் மண்ணை வலிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் நமக்கு அதர் ஏரியாவுக்கு கொஞ்சம் மண்ணு வந்துடும் அங்க தண்ணி வந்து உள்ள போகும் இதுல வந்து ஒரு ரெயின் சீசன்ல இது மாதிரி ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இப்போ தண்ணி உள்ள விட்டுட்டோம் உள்ள விட்ட தண்ணி வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆகணும்னா கொஞ்சம் ரெயின் சீசன் இல்லாம இருக்கணும் நல்லா வெயில் அடிச்சதுன்னா நமக்கு சீக்கிரமா ட்ரை ஆகும் இல்லைன்னா ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி கால் நம்ம மேலே ஏறி போனோம்னா கால் உள்ள இறங்கக்கூடாது இறங்காத அளவுக்கு நல்லா அது வந்து ட்ரை ஆயிடணும் அதுக்கப்புறம் தான் மேலே நம்ம 1.5 ஜல்லி வந்து அடிச்சு அதாவது பிசிசி ஒர்க்கு வந்து பண்ணிட்டு பிரிக் ஒர்க்கு வந்து போக முடியும் பிசிசி ஒர்க் பண்ணாமல் நம்ம பிரிக் ஒர்க்கு போக முடியாது ஏன்னா நமக்கு மேலே கலவை கலக்குவாங்க அப்புறம் நமக்கு அந்த கலவை வந்து மண்ணில் போட்டு கலக்குனா அந்த மண்ணில் வந்து கலவையை கலந்துரும் அப்புறம் அது இல்லாமல் ஒரு லெவல் இருக்காது அன்இவன் வந்து ஜாஸ்தி இருக்கும் நம்ம ஒரே அதுக்கு சொல்யூஷன் வந்து பிசிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து பிரிக் ஒர்க்கு சூப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதான் நீங்க இப்போ ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படினா இந்த வொர்க்கை எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனம் எடுத்துக்கணுங்க. நான் அவசரப்பட்டு நம்ம உடனே போதும் இந்த அளவுக்கு தண்ணி வந்து ஓரளவுக்கு கம்மியா உள்ள விட்டா போதுங்க பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க பாருங்க, அந்த இடத்துல வந்து அவரு நம்ம மேஷன் வந்து ஒரு குழி போட்டு உள்ள தண்ணி வந்து குழி போட்டு விட்டாரு. குழி போட்டு விட்ட உடனே தண்ணி பாருங்க எவ்வளோ அங்கே உள்ளே போய் இறங்குது பாருங்க. சரிங்களா, இவ்வளோ தண்ணி வந்து இப்போ இந்த ஏரியாவுக்குலாம் தண்ணி வரல. ஏன்னா அங்கே பாருங்க, அங்கே வந்து இன்னும் தண்ணியே உள்ளே போகல. நம்ம குழி போட்டு குத்தி விட்ட உடனே தண்ணி நல்லா எவ்வளோ தண்ணி உள்ளே போய் ட்ராவல் ஆகுது பாருங்க. இந்த தண்ணி எல்லாம் நமக்கு அந்த இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் ட்ராவல் ஆகணும். அப்படி ட்ராவல் ஆச்சுன்னா தான் நமக்கு இந்த சட்டு வந்து ஃபார்ம் ஆகும். சட்டு ஃபார்ம் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அதுதான் ரொம்ப கவனமாக இதை செய்யணும் பாருங்களேன். கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் இறக்குற தண்ணி உள்ளே போயிட்டு எல்லா ஏரியாவுக்குமே இருக்கிற கேப்பை ஃபுல்லாக நிரப்பி விடும். இந்த மாதிரி நல்லா டைம் எடுத்து ஒவ்வொரு ஏரியாவா நம்ம குத்தி விட்டு மேலே தண்ணி வந்து தேங்கக்கூடாது. தேங்காத அளவுக்கு எல்லா தண்ணியும் கீழே நம்ம இறக்கிடணும். சும்மா விட்டோம்னா இறங்காது. இந்த மாதிரி போட்டு குத்தி விட்டோம்னா தான் அது எல்லாமே இறங்கும். நிறைய பேர் வந்து இந்த ஃப்ளோர் இறங்கிடுச்சு சார், எங்கள் வீட்டில் நம்ம டைல்ஸ் வந்து என்னாச்சு எல்லாம் பள்ளமாக ஃப்ளோர் வந்து டைல்ஸ் வந்து ஒன் சைடு ஏதோ ஒரு சைடு வந்து இறங்கி எல்லா டைல்ஸுமே தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பில்டிங் என்னை கூப்பிட்டுலாம் காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா இது மாதிரி நல்லா வந்து நம்ம அந்த வசியம் போடுற ஒர்க்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஸ் பண்ணதுடைய ரீசன் வந்து நாளைக்கு டைஸ் ஓட்டினதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா எங்கேயாவது சட்டை வந்து உள்ளே வந்து இறங்கிருச்சுன்னா அந்த ஏரியா நம்ம ஒட்டுற ஃப்ளோரே இறங்கிடும். ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கு, நம்ம கவனித்து பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டருங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ளோரிங்கை வந்து நம்ம நல்லா வரணும்னா இந்த ஒர்க்கு நல்லா பண்ணணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்தடுத்து இந்த பில்டிங் நடக்கிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா வீடியோவும் இங்கே வந்து தவறாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக்கி ஆளுங்கிற பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். நம்ம உங்கள்கிட்ட இடம் இருக்குன்னா அந்த இடத்த வந்து பிளானிங்கிலிருந்து ஃபினிஷிங் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டோட்டல் கான்ட்ராக்ட் பேஸில் பண்ணித்தரோம். அப்புறம் ஜிப்சம் பிளாஸ்டர் HDMR பாலிமாரபிள் ஜிப்சங்கிற ஒரு ப்ராடக்டினுடைய ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருந்து அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க நம்ம சிவில் ஒர்க்கும் பண்ணுறோம், பிளாஸ்டிக் ஒர்க்கும் பண்ணுறோம். ஸோ நம்ம வீடு பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் இடம் ப்ளஸ் வீடோடு நம்ம பண்ணும்போது ஜிப்சம் பிளாஸ்டர்னாலும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வீடு கட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஜிப்சம் பிளாஸ்டர் மட்டும் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு கட்டுமான தேவைக்கும் நீங்கள் எங்களை அழைக்கலாம். ஸோ இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் விஜய் ஹிர்த்திக், விஜய் பில்ட்டிலிருந்து. எல்லாருக்கும் வணக்கம், பாய்.